அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2021 ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளுக்கான ஏலமானது ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ள காரணத்தினால் அந்த ஏலத்திலே ஒவ்வொரு அணிகளும் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றுகின்றன, எந்தெந்த வீரர்களை தக்க வைக்கின்றார்கள் என்பது தொடர்பான வீடியோக்களை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணிகள் சார்பாக காணொலிகளை வெளிப்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய நிர்வாகம் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளும், எந்தெந்த வீரர்களை தக்க வைப்பார்கள் என்பது தொடர்பான தகவல்களை நாம் இந்த வீடியோவினில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல் அணியானது இந்த 2020 ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலே அவர்களுடைய ஆற்றல்களானது சிறந்த முறையில் வெளிப்படுத்தாமைய காரணமாக இம்முறை புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் 8வது இடத்தினை பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய அணியினை மீளவும் கட்டமைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று அவர்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த 5 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. அந்த 5 வீரர்களும் யார் என்பது தொடர்பாக நாம் இந்த தற்பொழுது பார்ப்போம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய வெளிநாட்டு வீரர்களாக மிக முக்கியமான வீரர்களாக விளையாடியவர்கள் பென் ஸ்ட்ரோக், பட்லர் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் ஜொஃப்ரா ஆச்சர். இந்த 4 வீரர்களிலே மிகவும் அபாரமான ஆற்றலை வெளிப்படுத்திய ஒரு வீரர் வந்து ஜொஃப்ரா ஆச்சர். அவர் பந்துவீச்சு துறையில் தன்னால் நிகழ்த்தக்கூடிய அனைத்து சாகசங்களையும் இந்த ஐபிஎல் போட்டிகளில் நிகழ்த்தினார். ஆனால் அவருக்கு ஒரு தோள் கொடுப்பதற்கு ஏனைய பந்துவீச்சாளர்கள் இல்லாத காரணத்தினாலேயே அந்த அணியினுடைய கட்டமைப்புகள் உடைந்தது என கூறலாம். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே இந்த 2021 ஏலத்திற்கு முன்பாகவே ஜொஃப்ரா ஆச்சர் அவர்களினை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. மற்றைய மூவரிலும் பார்க்கின்ற வேளையில் இந்த போட்டிகளிலே மூவரும் ஓரளவான ஒரு பெறுவர்களை அணியினருக்கு வழங்கியிருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அந்த 3 பேரிலும் மிக முக்கியமான வீரராக பென் ஸ்ட்ரோக் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பென் ஸ்ட்ரோக் அவர்கள் ஏலத்தில் போகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய தொகையானது மிகவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அந்த நேரத்தில் அந்த ஏலத்திலும் அவர் 8வது வீரராக களமிறக்கப்படுகின்றார் என்கின்றதை பொறுத்து அணியினுடைய இருக்கின்ற நிதி நிலைமையை வைத்துக்கொண்டே அவரை மீளவும் அணிக்குள் உள்வாங்குகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுமா என்கின்ற பிரச்சனை ஒன்று காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பென் ஸ்ட்ரோக் அவர்களையும் தக்க வைத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த ஏலத்தில் ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் பட்லர் ஆகியோர் விடுவார்கள். ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் அவர்களை மீளவும் அணிக்குள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த முறை ஐபிஎல் போட்டிகளில் நீங்கள் பார்த்திருந்தால் விளங்கியிருக்கும், இந்த ஸ்டீவன் ஸ்மித் அவர்களுடைய இடத்தினால்தான் அந்த அணிக்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டது. இன்னும் ஒரு வெளிநாட்டு பந்துவீச்சாளரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஒன்று காணப்பட்டது. ஸ்டீவன் ஸ்மித்தை அணியிலிருந்து விலக்கவும் முடியாத ஒரு சூழல் ஒன்று காணப்பட்டது. அவ்வாறான சூழ்நிலை காரணமாக அவரை மூலவும் எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. அதே போன்று பட்லர் அவர்களை ஏலத்தில் விட்டு ஏலத்தில் முட்டி மோதி போராடி அந்த பட்லர் அவர்களை அவர்கள் எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மற்றும்படி அந்த அணி சார்பாக வேறெந்த விதமான வெளிநாட்டு வீரர்களும் பெரிய அளவான வீரர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த 2 வீரர்களையும் தக்க வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று இந்திய வீரர்கள் யார் மூவரை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அந்த 3 வீரர்கள் யாராக இருப்பார்கள் என தேடி பார்க்கின்ற வேளையில் அந்த அணியிலே மிக முக்கியமான இந்திய வீரர்களாக காணப்படுபவர்கள் பெரிதாக எவரும் இல்லை என்று கூறலாம். அந்த அணியிலே மிக முக்கியமான வீரராக என்னை பொறுத்தவரையில் தெரிகின்ற ஒரே ஒரு நபர் தான் காணப்படுகின்றார். அவர் சஞ்சு சாம்சன். அவரினை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு விக்கெட் காப்பாளராகவும் காணப்படுகின்ற காரணத்தினால் அவரினுக்கு வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பு காணப்படுகின்றது. சஞ்சு சாம்சன் அவர்களை தக்க வைத்துக் கொண்டால் மற்ற ஏனைய 2 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் வேறு யாரையாவது தக்க வைத்துக் கொள்ளலாமா என்கிற பார்க்கின்ற வேளையில் அந்த அணி சார்பாக இந்த வருடம் சிறந்த வெளிப்பாடுகளை பந்துவீச்சு மற்றும் துர்ப்பாட்டத்தில் வெளிப்படுத்திய ராகுல் திவாட்டி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் மட்டும்தான் இந்த ஐபிஎல் போட்டிகளிலே ஜொஃப்ரா ஆச்சர் மற்றும் ராகுல் திவாட்டி ஆகிய இருவரும் தான் தங்களுடைய ஆற்றல்களை முழுமையாக வெளிப்படுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் ராகுல் திவாட்டி அவர்களுக்கு அடுத்த வருடம் ஏலத்தில் போகின்ற சந்தர்ப்பத்திலும் ஏலத்தொகையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே ராகுல் திவாட்டி அவர்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மற்றும்படி அந்த அணியில் தேடி பார்க்கின்ற வேளையில் ஏனைய வீரர்கள் உத்தப்பா, ரியான் பராக் மற்றும் பந்துவீச்சாளர்கள் என்று தேடி பார்க்கின்ற வேளையில் உணட்கட் அந்த பெரிதாக சோபிக்காத வீரர்களை காணப்படுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் அந்த 3வது வீரராக இந்திய வீரர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பினால் நீங்கள் ஸ்ரேயாஸ் கோபால் அவர்களுக்குரிய வாய்ப்பினை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என நான் நினைக்கின்றேன். இவ்வாறு இந்த 5 வீரர்களையும் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற நிலையில் அவர்களுடைய அணி என்னை பொறுத்தவரையில் ஒரு முற்றுமுழுதான ஒரு சிறப்பான அணியாக காணப்படாத ஒரு சூழலே காணப்படுகின்றது. இவர்கள் ஏலத்தில் மிகச்சிறந்த
இந்திய வீரர்கள் 3 வீரர்களை அவர்கள் தெரிவு செய்யணும். 2 பந்து வீச்சாளர்களும் 1 துடுப்பாட்ட வீரர்களையும் அல்லது 2 துடுப்பாட்ட வீரர்கள் 1 பந்து வீச்சாளரையும் மிக முக்கியமான வீரர்களை இவர்கள் அணிக்குள் கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த அணி மீளவும் ஒரு புத்துயிர் வரும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த ஐபிஎல் போட்டிகளில் முதலாவதாக கிண்ணத்தை வென்ற இந்த அணி தற்பொழுது காலங்காலமாக பலவீனமடைந்து கொண்டே வருகின்றது. ஆனால் கடந்த முறை, அதாவது இந்த முறை 2020 சிறந்த வீரர்களை கொண்டம் இந்த அணி, அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட அணி. ஆனால் அந்த அணியுடைய தலைமைத்துவத்தின் செயற்பாடுகள் மற்றும் பொறுப்பற்ற ஆட்டம் காரணமாக அவர்கள் தற்பொழுது இறுதி இடத்தை பிடித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் முக்கியமான வீரர்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. நீங்கள் இந்த என்னுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அணி வீரர்களில் மாற்றங்கள் காணப்படுமா, தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்களில் ஏதாவது மாற்றங்கள் உள்ளனவா, இல்லது எந்தெந்த வீரர்களை தெரிவு செய்வார்கள் என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.